உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கை கெட்டினது, வாய் கெட்டாம போயிடுது. ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கும் போது எங்க இருந்தோ ஏதோ ஒரு விதத்துல என்னோட வெற்றி தட்டி பறிக்கப்படுது. கடைசியில அந்த மாதிரி ஜெயிச்சிடுறா. விதி விதின்னு சொல்றாங்களே, அது இதுவா இருக்குமோ சிஸ்டர்? சாரி, வாய மூடு. ஏற்கனவே ரெண்டு பூஜைய நல்லபடியா மாறி நடத்தி முடிச்சிட்டான். இப்ப கடைசி பூஜை தான் பாக்கி இருக்கு. இதையும் அந்த மாதிரி நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டா அவளோட மாங்கல்ய பலம் அதிகமாயிடும். அப்படி எதுவும் நடக்க கூடாது ஆண்டி. இந்த கடைசி பூஜைய மாரிய நல்லபடியா நடத்த விடாம தடுக்கணும். நாம தான் ஜெயிக்கணும். ஆமா ஜாஸ்மின், இந்த ஆடி பூஜைய மாரி நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டா அதுக்கப்புறமா நாம அவள ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த ஆடி மாச பூஜையில மாரியோட கதைய முடிச்சு இந்த வீட்டை விட்டே இந்த உலகத்தை விட்டே அனுப்பலான்னு நினைச்சேன். ஆனா அந்த மாரி என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. அடுத்ததா மாரி பண்ண இருக்கிறது தான் கடைசி பூஜை. இந்த பூஜையில கலந்துக்கிறதுக்கு அக்கம் பக்கத்துல இருந்து சுமங்கலிங்க யாருமே நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. மாரி கையால அவகிட்ட இருந்து தாலியும் புடவையும் வாங்க கூடாது. இதை எல்லாருமே நல்லா மனசுல வச்சுக்கோங்க. சிஸ்டர், நீங்க கவலையப்படாதீங்க சிஸ்டர். அந்த டிபார்ட்மெண்ட்டை எங்கிட்ட கொடுங்க. மாரியோட பூஜைக்கு எந்த சுமங்கலி பெண்களும் வராம நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே சாமுண்டீஸ்வரி அத்தை இங்க வரும்போது கூட நீ இப்படிதான் சொன்ன. அது இந்த முறை அந்த மாதிரி ஏதாவது நடந்தது கண்டிப்பா நடக்காது சிஸ்டர். இந்த தடவை நான் ரொம்ப உசாரா இருக்கிறேன், போதுமா? இது நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ், பாத்துக்கோங்க. கவலை எப்படிங்க சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன். மகளே, என் கூட வா. இந்த ஒன்பது தட்டையும் வாங்கிக்க ஒன்பது சுமங்கலி பொண்ணுங்க வேணும். அவங்கள வர சொல்லுங்க. அவங்க பூஜை முடிச்சிட்டு தட்டை வாங்கிட்டோம். சரிங்க பூசாரி ஐயா. ஹசினி அக்கா போலாம் வாங்க. ஜீஜா, நமக்கு வேலை வந்துருச்சு, ஃபாலோ பண்ணலாம் வா. போயிட போறாள். அக்கா இப்படி போலாம் வாங்க. சரி, நில்லு நில்லு நில்லு. இவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் பேசிட்டு வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் நாம போய் நம்ம வேலையை காட்டுவேன். அத்தை சொன்ன மாதிரி ஒரு சுமங்கலி கூட பூஜைக்கு வரக்கூடாது சித்தப்பா. என்ன சீஜா, ஃப்ரீயா விடு, நானும் கூட வரேன், நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. வீட்டுல யாரையும் காணுமே, உள்ள ஏதாவது வேலை பாத்துட்டு இருப்பாங்க. கூப்பிடுங்க. கூப்பிடுறாரு. அக்கா, மீனாக்கா. வாங்க வாங்க வாங்க. என்ன மாரி, ஹாசினி, திடீர்னு ரெண்டு பேரும் வீடு தேடி வந்திருக்கீங்க. முதல்ல உட்காருங்க. பரவாயில்ல, கொஞ்சம் நாங்க சீக்கிரமா போகணும். ஏதாவது விசேஷமா?
ஆமாக்கா, விசேஷம் தான். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்கு நாங்க ரெண்டு பேருமே வந்திருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஹாசினி. ஆமா, என்ன விசேஷம்? ஆடி மாசம் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செஞ்சு கூழ் ஊத்தணும். நல்ல விஷயம்தான். அதோட நோம்பு இருந்து 9 சுமங்கலி பெண்களுக்கு தாலியும் புடவையும் கொடுக்கணும். நீங்க வந்து அந்த பூஜையில கலந்துகிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். தாராளமா வந்து கலந்துக்கிறேன். ஆமா, பூஜை எத்தனை மணிக்கு? ஈவினிங் கா. சரிம்மா, நான் வந்துடுறேன். வரேன்க்கா, மறக்காம வந்துருங்க. வாங்க. நம்ப போவோம், நீ மட்டும் சேஃபா வா. மீனா விடுறா. மீனாக்கா வா. ஸ்ரீஜா, இப்பதான் உங்க அக்கா மாரியும் ஹாசினியும் வந்துட்டு போனாங்க. தெரியும்க்கா. அதான் அவங்க வந்து பூஜைக்கு வர சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்களே. நீங்க வேற வரணுமா? நான் வந்துடுறேன். நாங்க நீ பூஜைக்கு வான்னு கூப்பிடுறதுக்காக வரல, வரக்கூடாதுன்னு வான் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கிறோம். ஸ்ரீஜா, உங்க சித்தப்பா என்ன சொல்றாரு? தமிழ்ல தானே சொல்றாரு, உங்களுக்கு புரியலையா? இதோ பாருங்க, மாரி கூப்டா ஹாசினி கூப்டான்னு பூஜைக்கு வந்தீங்க, அப்புறம் நடக்கறதே வேற. என்ன ஸ்ரீஜா, நீயும் இப்படி பேசுற? பேசுறது மட்டுமல்ல, எங்க பேச்ச கேட்காம நீ பூஜைக்கு வந்த. மாரிக்கு மாங்கல்யம் எல்லாம் இருக்குது, ஆனா ஓ மாங்கல்யம் போயே போயிரும், பாத்துக்க. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? வாங்க சித்தப்பா. எங்க ஸ்ரீஜாவோட இன்னொரு முகத்தை பாத்துறாத, பயங்கரமா இருக்கும். உண்மையை சொன்ன விட மாட்டேன். என்ன மாதிரி விசேஷம்? இது ஆடி மாசம் இல்ல, அதான் அம்மனுக்கு பூஜை பண்ணி கூழ் காய்ச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, சுமங்கலி பெண்களுக்கு புடவையும் எடுத்திருக்கோம். நீங்க கண்டிப்பா வந்து பூஜையில கலந்துகிட்டு என்ன வாழ்த்தணும். கண்டிப்பா வந்துடுற மாதிரி. ஆமா, பூஜை எத்தனை மணிக்கு? சாயங்காலம் 5 மணிக்கு. சரி சரி, வந்துடுற மாதிரி. சரி, மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா வந்துருங்க. வாங்கக்கா. அந்த வீட்டுக்கு போலாம். போலாம். வா, நாம உள்ள போலாம். வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம். மாரி சொன்னா ஹாசினி சொன்னான்னு சுமங்கலி பூஜைக்கு வந்த, அப்புறம் ஓம் மாங்கல்யம், அவ்வளவுதான். போங்க சித்தப்பா. லட்சுமி அக்கா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுல நடக்கிற சுமங்கலி பூஜைக்கு நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். கண்டிப்பா வர, கண்டிப்பா வந்துருங்க. போயிட்டு வரோம். வரோம், வாங்கக்கா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.